கடன் கழிவு வளையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வித்யாஸ்ரீ நிகழ்ச்சி திட்டம். நான் திருஞானமூர்த்தி மெருக்ஷன், என்ஜினியரிங் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம். மாணவர்கள், நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் பாடத்தில் தர்க்க வாயில்கள், பூலியன் தர்க்கங்களும் என்ற ஒரு பாடம் பாட அழகு. இதில் நாம் முதலாவது நாம் பார்க்கணும் தர்க்க சுற்றுக்கள். அதிகளவாக நீங்கள் இந்த தர்க்க சுற்றுக்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால், இலத்திரனியல் சாதனங்கள் மற்றும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள்லையும் இந்த நீங்கள் தர்க்கவியல் சுற்றுக்களை பார்த்துருக்கலாம். இந்த தர்க்கவியல் சுற்றுக்களில் நிறைய வகையான தர்க்கவியல் சுற்றுக்கள் இருக்கு. இந்த தர்க்கவியல் சுற்றுக்கள் உருவாகுவதற்கு அடிப்படையாக தர்க்கவியல்கள் வாயில்கள் பயன்படுத்தப்படுது. இந்த தர்க்கவியல் வாயில்களை தான் நாம் படிக்க போகிறோம், லாஜிக் கேட். அதாவது இந்த தர்க்கவியல் வாயில்கள் இலத்திரனியல் சமிஞ்சைகளை பயன்படுத்தி இயங்கக்கூடியது. அதாவது 1.0 என்ற ஒரு உள்ளீடுகள் மற்றும் வெளியீடுகளையும் தரக்கூடியது. இதில் நாம் பார்க்கும்போது ஒரு தர்க்கவியல் வாயிலில் உள்ளீடு மற்றும் வெளியீடு என ரெண்டு சந்தர்ப்பங்கள் ஏற்படுது. அதாவது அதிகளவான உள்ளீடுகளை தரலாம், வெளியீடுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது நாம் பார்க்க போகிறது தர்க்கவியல் வாயில்கள் பிரதானமாக இரண்டு வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது. முதலாவது நாம் அதை சொல்லுவோம் அடிப்படை தர்க்கவியல் வாயில்கள். இரண்டாவதாக இருக்கு, அதை நாம் சொல்லலாம் சீர்மான தர்க்கவியல் வாயில்கள். முதலாவது நாம் அதை அவதானத்தை போடலாம், அடிப்படை தர்க்கவியல் வாயில்களுக்கு அவதானத்தை போடலாம். அடிப்படை தர்க்கவியல் வாயில்கள் பிரதானமாக மூன்று வகைப்படுது. முதலாவது என்கேட், இரண்டாவது நாம் சொல்லுவோம் ஓஆர் கேட், மூன்றாவதாக இருக்கிறத நாம் சொல்லுவோம் நாட் கேட். இதில் முதலாவது நாங்கள் அவதானிப்போம் என்கேட், என்வாயில். என்வாயில பொறுத்த வரைக்கும் இதுதான் என்வாயிலுக்கான குறியீடு, குறியீட்டு வடிவம். இதில் நீங்கள் அவதானிப்பீங்களா இருந்தால் இந்த பக்கம் உள்ளதை நாம் சொல்லுவோம் உள்ளீடுகள்னு சொல்லுவோம், இந்த பக்கம் உள்ளதை நாம் சொல்லுவோம் வெளியீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உள்ளீடுகளுக்கு ஏற்ற வகையில் இந்த வாயில் தொழிற்பட்டு உங்களுக்கு வெளியீட்டினை தரும். என்கேட்டு பற்றி ஏனைய விளக்கங்கள். அதாவது என்கேட்டுக்கான தர்க்க சுற்று, இந்த தர்க்க சுற்று அவதானிக்கும் போது தர்க்க சுற்றுல உங்களுக்கு மின்கலம் தரப்பட்டிருக்கு, மின்குமிழ் தரப்பட்டிருக்கு, அது இல்லாமல் இரண்டு ஆளிகள் தரப்பட்டிருக்கு. இரண்டு ஆளிகள் தரப்பட்டிருக்கும் போது நாம் இதுல இருந்து ஒரு முடிவுக்கு வரலாம், அந்த தர்க்க சுற்று இரண்டு உள்ளீடுகளை கொண்டிருக்கு. அதாவது அன் தர்க்க சுற்று எவ்வாறு தொழிற்படுகின்றது அதை விளக்கக்கூடிய ஒரு இலத்திரனியல் சுற்று வரைபடம். இதில் பயன்படுத்தப்பட்டிருக்க இரண்டு ஆளிகளும் திறந்த நிலையில இருக்கு, அதாவது ஓஃபுங்கிற ஒரு நிலைமையில இருக்கு. இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், இந்த லாஜிக்கேட் பாடம் படிக்கும் போது 1 என்பது இலக்கம் 1 ஆகவும் ஓஃப் என்பது இலக்கம் 0 ஆகவும் கருத்தி கொள்ளப்படும். இந்த சந்தர்ப்பத்தை பார்க்கும் பொழுது இந்த மின்குமிழ் ஒளிர வேண்டுமா இருந்தா இந்த இரண்டு ஆளிகளும் ஓ 1 ஒரு நிலைமைக்கு காணப்பட வேண்டும். மற்ற ஏனைய சந்தர்ப்பங்கள், அதாவது இரண்டு ஆலைகளும் திறந்திருக்கும் போது ஒரு ஆலை திறந்து இன்னொரு ஆலை மூடும் போது இந்த மின்குமிழ் வேலை செய்யாது. ஆகவே இரண்டு ஆலைகளும் மூடப்படும் சந்தர்ப்பத்தில், ஆன் செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் இந்த மின்குமிழ் ஒளிரடை செய்யப்படும். ஆகவே நாம் ஒரு முடிவுக்கு கொள்ளலாம், அதாவது என்கேட் வாயில்கள் பயன்படுத்தும் போது உள்ளீடுகள் 1 இருக்கும் போது வெளியீடு 1 தரும். என்கேட்டுக்கான குறியீட்டு வடிவம். அது இல்லாமல் என்கேட்டை பொறுத்த வரையில் உண்மை அட்டவணை என்பது காணப்படும். உண்மை அட்டவணை என்பது ஒரு இலக்கம் 0.1 வைத்து உருவாக்கப்படும் ஒரு விளக்கமான ஒரு அட்டவணை. இதில் நீங்கள் அவதானிச்சிருக்கலாம், இதில் இரண்டு உள்ளீடுகள் காணப்படுகின்றனால ஏபி என்ற இரண்டு தெரியா கணியங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, கியூ எனும் ஒரு வெளியீடு பயன்படுத்தப்பட்டிருக்கு.
ஆகவே இந்த இடத்துல இரண்டு உள்ளீடுகள் வெளியீடுக்காக Q என்ற ஒரு குறியீடு பயன்படுத்தப்படும் ஆகவே நாங்க இதுக்கு AB மற்றும் இல்லாம XY என்ன தெரியாத கணைய குறியீடுகளும் பயன்படுத்தலாம் இதல பாருங்க நான்கு சந்தர்ப்பங்கள் அமையப்பட்டிருக்கு மனிதர்கள் முதலாவது அவதானிச்சு கொள்ளணும் நீங்க இந்த உள்ளீடுகளை நாங்க தான் இதப்போம் ஆகவே நீங்க இந்த உள்ளீடுகளை நிரப்பும் போது 2 சைவர் 2 ஒன்று சைவர் ஒன்று சைவர் ஒன்று இந்த ஒழுங்கு முறையில நிரப்பிக்கணும் அண்ட் கேட் என்பது இரண்டு உள்ளீடுகளும் உயர்வான பெருமானம் இல்லாட்டி ஒன்றுங்கிற ஒரு பெருமானம் காணப்படுமா இருந்தா எப்பயுமே வெளியீடு ஒன்றை குறிக்கும் ஏனே எல்லா மூன்று சந்தர்ப்பங்களிலும் பூஜ்யம் எனப்படும் ஒரு வெளியீட்டினை தரும் அதாவது அண்ட் கேட்டுக்கான பூலியன் கோவையை பாருங்க லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் சொல்லணும் அதாவது உள்ளீடு 2 ஆகவே a, b வெளியீடு q இதில இருந்து ஒரு முடிவுக்கு வரலாம் q = a * b அதாவது a b இன் பெருக்கங்கள் q விற்கு சமமானவை அதே சமன்பாட்டை இந்த அட்டவணையோட ஒப்பிட்டு பார்க்கலாம் அதாவது a இன் பெருக்கம் b இன் பெருக்கம் q விற்கு சமமானது அதாவது 0 தர 0 0 0 தர 1 0 1 தர 0 0 1 தர 1 1 ஆகவே இத நாம அண்ட் கேட்டுக்கான பூலியன் கோவையாக கருதலாம் அடுத்து ஒரு அண்ட் கேட் காணப்படும் போது இல்லாட்டி ஒரு கேட் காணப்படும் போது அதில் எவ்வா எத்தனை உள்ளீடுகள் இருக்கும்னு சொல்லி ஃபர்ஸ்டா நாம கண்டுபிடிக்கலாம் அதாவது இதுல ரெண்டு உள்ளீடுகள் இருக்குமா இருந்தா மனிதர்கள் பார்த்துக்கொள்ளணும் நான்கு சந்தர்ப்பங்கள் காணப்படுது அதாவது ரெண்டின் இரண்டாம் அடுக்கு நான்கு சந்தர்ப்பங்களை கொண்டிருக்கு இதே மூன்று உள்ளீடுகள் காணப்படும் போது ரெண்டின் மூன்றாம் அடுக்கு எட்டு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு காணப்படும் அதாவது இரண்டு சந்தர்ப்பங்கள் காணப்படும் போது உள்ளீடுகளை நாங்கத்தான் நிரப்பணும் அதாவது சைவர் சைவர் ஒன்று ஒன்று சைவர் ஒன்று சைவர் ஒன்றுங்கிற ஒழுங்குமுறையில நிரப்பணும் அடுத்து பார்க்க போறது மூன்று உள்ளீட்ல காணப்படுற அண்ட் கேட் அதாவது மூன்று உள்ளீடு a, b, c ஆகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம் மூன்று உள்ளீடுகள் இருக்கும் போது எட்டு சந்தர்ப்பங்கள் காணப்படும் இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க எல்லா ட்ரூத் டேபிளுக்கும் மூன்று உள்ளீடுக்கு இதே பெருமானங்கள் தான் காணப்படுது உள்ளீடுகளுக்கு மாத்திரம் இரண்டு உள்ளீடுகளுக்கும் அதே பெருமானங்கள் தான் காணப்படும் ஆகவே மாணவர்கள் இதை நீங்க பாடமாக்கியோ தெரிஞ்சும் வச்சுக்கொள்ளணும் நான்கு சைவர் நான்கு ஒன்று இரண்டு சைவர் இரண்டு ஒன்று இரண்டு சைவர் இரண்டு ஒன்று ஒழுங்கு முறையும் மூன்றாவது சி கொலமை பார்க்கும்போது 01 01 01 01 ஒழுங்கு முறையும் காணப்படுது அடுத்து நாம இந்த அன்கேட்டுக்காக உருவாக்கப்பட்ட சமன்பாடு கியூ சமன் ஏ டாட் பி ஆகவே மூன்று உள்ளீடுகளா இருக்குமா இருந்தா கியூ சமன் ஏ டாட் பி டாட் சி அப்படிங்கிற ஒரு சமன்பாட்டை எடுக்கலாம் அதாவது மூன்று உள்ளீடுகளின் பெருக்கம் வெளியீடா கிடைக்க போகுது மூன்று உள்ளீடுகளின் பெருக்கத்தை நாம அவதானிக்கும் போது இந்த எட்டாவது சந்தர்ப்பத்துல மாத்திரம் என்ன நடக்க போகுது மூன்று ஒன்றுகள் வரும்போது வெளியீடும் என்னவா வரப்போகுது ஒன்று கிடைக்க போகுது ஆகவே நாம இதுக்கு குறியீட்டை பயன்படுத்தி வரையும் போது a, b, c உள்ளீடுகள் அவதானிச்சு கொள்ளுங்க உங்களுக்கு இடது கை பக்கம் உள்ளது உள்ளீடுகளாகவும் வலது கை பக்கம் உள்ளது வெளியீடாகவும் காணப்படும் ஆகவே a, b, c உள்ளீடுகள் q என்பது என்னவா இருக்க போகுது வெளியீடுகளாக இருக்க போகுது ஆகவே நீங்க இதுல இருந்து முடிவு கொள்ளலாம் q சமன் a.b.c அதாவது abc இன் பெருக்கங்கள் q விற்கு சமனாகும் அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா ஓவர் வாயில்கள் ஓவர் வாயில்களை பொறுத்த வரைக்கும் ஓவர் வாயிலுக்கும் சிம்பல் இருக்கு இதுதான் என்னது அப்படின்னு சொன்னா ஓவர் வாயிலுக்கு சிம்பல் அதாவது உள்ளீடுகள் இருக்கு வெளியீடுகள் இருக்கு உள்ளீடுகளுக்காக எத்தனை பெறுமதிகளும் நீங்க பயன்படுத்தலாம் ஓகே ஓவர் வாயிலுக்கான ஓவர் வாயில் செயற்படும் ஓவர் வாயில் செயற்படுவதற்கான ஒத்த ஒரு இலக்க முறை சுற்று இதுல பாத்தீங்களா இருந்தா இரண்டு ஆலைகள் தரப்பட்டிருக்கு இரண்டு ஆலைகளும் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக காணப்படுது ஆகவே இரண்டு ஆலைகள் இருக்குமா இருந்தா இரண்டு உள்ளீடுகள் காணப்படுதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாம்
இரண்டு உள்ளீடுகளும் பாருங்க திறந்த நிலையில இருக்கு. திறந்த நிலை என்பது ஓஃப்ன்ற ஒரு நிலைமை. ஓஃப்ன்ற ஒரு நிலைமை என்பது இலக்கத்துல குறிப்புமா இருந்தா பூச்சியம் என்று சொல்லி சொல்லலாம். ஆகவே இந்த மின்குமிழ் வேலை செய்யணுமாக இருந்தால் இதில் ஏதாவது ஒரு ஆளி மூடப்பட்ட நிலையிலும் அல்லது இரண்டு ஆளிகளும் மூடப்பட்ட நிலையிலும் இருக்குமா இருந்தா இந்த மின்குமிழ் வேலை செய்யும். விளங்கிக் கொள்ளுங்க. ஏதாவது இரண்டு ஆளிகள் மூடிய சந்தர்ப்பம் அல்லது ஏதாவது ஒரு ஆளி மூடிய சந்தர்ப்பத்துல இந்த மின்குமிழ் வேலை செய்யும் ஒளிரும். இரண்டு ஆளிகளும் திறந்த நிலைமையில இந்த மின்குமிழ் ஒளிராது. அடுத்து நாம பார்க்க வேண்டியது ஓவாருக்கான ஒரு சின்ன விளக்கம். அப்போ ஓவார் கேட்டுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ட்ரூத் டேபிள் காணப்படும். ஆகவே நான் இரண்டு உள்ளீடுகள் இருக்குன்னு எடுக்கிறேன். இரண்டு உள்ளீடுகளை ஏபி அப்படின்னு சொல்லி குறிக்கலாம். ஆகவே ஏபி பார்த்துக்கொள்ளுங்க ரெண்டு உள்ளீடுகள். ஆகவே நாலு சந்தர்ப்பங்கள். நாலு சந்தர்ப்பங்களை எப்பாறு நிரப்புறது? பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்றுங்கிற ஒரு ஒழுங்குல நிரப்பி கொள்ளுங்க. நீங்க அவதானிச்சிருப்பீங்க எல்லா ஒரு அட்டவணையும் இதே ஒரு ஒழுங்கு முறையில காணப்படுது. ஆனா இந்த வெளியீட்ட பாருங்க, இரண்டு ஆளிகளும் ஆஃப் என்ற நிலைமை தான் இந்த முதலாவது சந்தர்ப்பம். நாம தர்க்க சுற்ற பார்த்துருக்கோம். இரண்டு ஆளிகளும் திறந்த நிலை ஆஃப் என்ற நிலைமை. அந்த நிலைமையில இந்த கியூ ஜீரோ. ஏதாவது ஒரு ஆளி திறந்த நிலை, அந்த சந்தர்ப்பத்துல வெளியீடு ஒன்றாக காணப்படும். இரண்டு ஆளிகளும் மூடிய நிலை, அந்த சந்தர்ப்பத்திலும் அவுட்புட் என்னவா இருக்கு? நம்பவா. ஆகவே இந்த ஓஆர் கேட்டுக்கான ஏபி பயன்படுத்தி வரையப்பட்ட குறியீடு, ஏஎம் பியும் உள்ளீடா வழங்க போகுது, கியூ என்பது என்ன நடக்குது? வெளியீடா கிடைக்குது. அவங்க நீங்க அவதானிப்பீங்களா இருந்த சமன்பாட்டு வடிவத்துல கியூ சமன் ஏ பிளஸ் பி. ஆகவே சமன்பாடு என்பது கட்டாயம் அந்த இடத்துல நீங்க சமன் அடையாளம் போடப்பட்டு எழுதப்பட்டிருக்கணும். ஆகவே ஏயையும் பியையும் கூட்டும் போது வெளியீடு கிடைக்கும். ஜஸ்ட் நாம பிராக்டிகலா பார்க்கும் போது சைவர் பிளஸ் சைவர் இஸ் ஈக்வல் டு சைவர், ஜீரோ பிளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு ஒன், ஒன் பிளஸ் ஜீரோ இஸ் ஈக்வல் டு ஒன், ஒன் பிளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு ஒன். அதாவது இரண்டு உள்ளீடுகளையும் கூட்டும் போது உங்களுக்கு வருவிளைவு ஒன்று கிடைக்குது. அடுத்து நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, ரெண்டு உள்ளீடுகள் காணப்படும் போது சேம் லாஜிக் தான். இரண்டு உள்ளீடு காணப்படும் போது நான்கு சந்தர்ப்பங்கள் ஏற்படுது. அதாவது நான்கு சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போது ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் சொல்லி எடுக்கலாம். மாணவர்கள் பாருங்க, ஓஆர் கேட், ஓஆர் கேட்ல மூன்று உள்ளீடுகள் காணப்படுது. ஆகவே நமக்கு இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ரெண்டின் மூன்றாம் அடுக்கு எட்டு சந்தர்ப்பங்கள் உருவாக்கலாம். எட்டு சந்தர்ப்பங்களும் பாருங்க, நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று இந்த ஒரு தொடர் ஒழுங்குமுறையில காணப்படும். ஆகவே நீங்க இந்த உள்ளீட்டு பெருமாணங்களை நிரப்பிக் கொள்ளணும். ஆகவே அடுத்த விஷயம் நாம பார்த்திருந்தோம் சமன்பாட்டு பெருமாணம். ஆகவே ஏபிசிங்கிற ஒரு மூன்று உள்ளீடுகளை இன்புட்டாக செய்யும் போது கியூங்கிற ஒரு வெளியீடு கிடைக்குது. இந்த சமன்பாட்டு வடிவத்தை இந்த இடத்துல நீங்க பிரயோகிச்சு பார்க்கலாம். ஆகவே ஏபிசி ஆகிய மூன்று உள்ளீடுகளின் கூட்டுத்தொகை பெருமானம் உங்களுக்கு வெளியீடா கிடைக்கும். ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல மாத்திரம் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா பூஜ்ஜியம் ஒன்ற ஒரு பெருமானத்தை உங்களுக்கு தரக்கூடியதா இருக்கு. ஆகவே நாம அடுத்த சாப்டர் பார்க்கலாம். அடுத்தது நாட் கேட். இந்த நாட் கேட்டை அறிமுகம் செய்யும் போது இந்த நாட் கேட் வந்து அதிகளவா எதிரான பெருமானங்களை தரக்கூடியது. அதாவது உள்ளீடு செய்யப்படும் பெருமானங்களுக்கு எதிரான பெருமானங்களை தரக்கூடியதை நம்ம சொல்லுவோம் நாட் கேட். நாட் கேட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் நாட் கேட்டுக்கான குறியீட்டு வடிவம். ஒரு உள்ளீடு, உள்ளீட்டுக்கான வெளியீடு. சில விளக்கம். இந்த தர்க்க இலத்திரனியல் சுற்ற பார்க்கலாம். இந்த இலத்திரனியல் சுற்றுல நீங்க அவதானிப்பீங்களா இருந்தா இந்த ஒரு ஆளி காணப்படுது. ஒரு ஆளி காணப்படும் போது ஒரு இன்புட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு இன்புட் பயன்படுத்தப்படும் போது இந்த ஆளி திறந்த நிலையில காணப்படும் போது இந்த மின்குமிழ் ஒளிரும். இந்த ஆளி திறந்த நிலையில் காணப்படும் போது மின்குமிழ் ஒளிரும். இந்த ஆளி மூடிய நிலையில் காணப்படும் போது மின்குமிழ் ஒளிராது. ஆகவே இதுல இருந்து ஒரு முடிவுக்கு வரலாம். ஆளி
ஜீரோவாக இருக்கும்போது ஆஃப் என்ற நிலையில இருக்கும்போது மின்குமிழ் ஒளிரும் ஆன் ஆலி ஒன்னுங்கிற ஒரு நிலைமைக்கு வரும்போது அதாவது மூடிய நிலைமை ஆன் நம்பர் ஒன் என்ற நிலைமையில் இருக்கும்போது இந்த மின்குமிழ் ஒளிராது எதிர்மாறான பெருமானத்தை தரும் ஒன்று இருக்கும்போது பூஜ்ஜியத்தையும் பூஜ்ஜியம் இருக்கும்போது ஒன்றையும் எதிரான பெருமானத்தை தரக்கூடியது தான் நம்ம சொல்லுவோம் இந்த நாட் கேட் அடுத்து இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் ஆலி மூடாமல் இருக்கும் போது மாத்திரம்தான் மின்குமிழ் ஒளிர போகும் இந்த நொட்கேட்டை பத்தி ஏனைய விளக்கங்க அதாவது நாம நொட்கேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு உள்ளீடை தான் போட்டிருக்கோம் ஆகவே ஒரு உள்ளீடு போடும்போது ஏங்கிற ஒரு குறியீட்டை எடுக்கிறேன் தெரியாத கனிய ஆகவே ஏன்றதுக்கு பூச்சியம் ஒன்று ஆகவே கியூ நாம என்னன்னு சொல்ல போறோம் ஒன்று பூச்சியம்ங்கிற ஒரு பெருமானம் கிடைக்க போகுது அடுத்து இந்த நொட்கேட்டுக்கான பூலியன் கோவையை பார்க்கலாம் ஏ என உள்ளீடு செய்யும் போது எனக்கு கியூங்கிற ஒரு வெளியீடு கிடைக்கும் அந்த நொட்கேட்டுக்கான சமன்பாட்டு வடிவம் ஆகவே நம்ம கியூ சமன் ஏ பார் ஏ நிரப்பி என பயன்படுத்தலாம் அதாவது ஏயின் பெருமானத்திற்கு எதிரான ஒரு பெருமானம் நீங்க இங்க இதை அவதானிக்கலாம் ஏக்கு பூஜ்ஜியத்தை உள்ளிடும் போது வெளியீடு ஒன்றாகவும் ஏக்கு ஒன்றை உள்ளிடும் போது வெளியீடு பூஜ்ஜியமாகவும் காணப்படுது அடுத்து நாம பார்க்க போறது சேர்மான தர்க்கவியல் வாயில்கள் அதாவது அடிப்படை தர்க்கவியல் வாயில்கள சேர்மானம் கம்பினேஷனை தான் நாம சொல்லுவோம் இந்த சேர்மான தர்க்கவியல் வாயில்கள் இந்த சேர்மான தர்க்கவியல்களை பார்க்கும்போது இதில் பிரதானமா நிறைய இருக்கு முதலாவது நாட் பிளஸ் அண்ட் அதாவது ஒரு நாட் கேட் அடிப்படை தர்க்கவியல் வாயில்களை பத்தி நாம படிச்சிருந்தோம் அண்ட் ஓவர் நாட் அதே போல ஒரு நாட்டையும் அண்ட் கேட்டையும் சேர்க்கும் போது நமக்கு நான் கேட் கிடைக்குது அது இல்லாம ஒரு நாட் பிளஸ் ஓஆர் கேட் சேர்க்கும் போது நோர் கேட் கிடைக்குது அது இல்லாம மூன்றாவதா இருக்கு எக்ஸ்ஓஆர் கேட் அது இல்லாம எக்ஸ்ஓஆர் கேட்டோட ஒரு நாட் கேட்டை நம்ம பிளஸ் பண்ணும் போது அதாவது சேர்க்கும் போது நமக்கு எக்ஸ் நோர்ங்கிற ஒரு கேட் கிடைக்குது இவ்வாறு சேர்த்து உருவாக்கப்படுறத நாம சொல்லுவோம் சேருமான தர்க்கவியல் வாயில்கள் அப்ப மாணவர்கள் எவ்வாறு இது இந்த நன் கேட் உருவாகுறது அப்படிங்கிற ஒரு அறிவு வச்சிருக்கணும் அடுத்து நாம பார்க்க போறது இதுல நன் கேட் நான் கேட்டை பார்க்கும்போது நான் கேட்டுக்கான குறியீட்டு வடிவம் அதாவது அண்ட் பிளஸ் ஒரு நாட் கேட் அதாவது இரண்டு தர்க்கவியல் வாயில்களின் சேர்மானம் நான் கேட் அண்ட் பிளஸ் ஒரு நாட் கேட் அப்ப இதுக்கு நாங்க சுருக்கிய ஒரு வடிவமா இந்த மாதிரி வடிவத்தை பயன்படுத்தி இருப்போம் இவ்வாறும் வரையலாம் அதை சிம்பிளிஃபை பண்ண ஒரு வடிவம் சிம்பல் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து நாம பார்க்கலாம் என்வாயில்கள்ல என்வாயிலுக்கான ஒரு உண்மை அட்டவணை அதாவது இந்த உண்மை அட்டவணை நீங்க பார்க்கும் பொழுது ஏ கமா பி அதாவது இரண்டு உள்ளீடுகள் போட்டிருக்கு உள்ளீடுகளுக்கான பெருமானங்களை நிரப்பப்பட்டிருக்கு அதாவது இரண்டு பூஜ்ஜியங்கள் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று நிரப்பப்பட்டிருக்கு அதாவது இரண்டு பெருமானங்கள்ட பெருக்கங்கள் ஏ டாட் பில குறிக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா ஏ டாட் பி என்பது என் கேட்டுக்கான ஒரு பெருமான தொகுதி ஏ டாட் பி அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு அண்ட் கேட்டுக்கு ஒரு நாட் கேட் சேர்க்கும் போது இந்த நான் கேட் கிடைக்குது ஆகவே நான் அண்ட் கேட்ட பெருமானத்தை எடுத்துட்டு நாட் கேட் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நாட் கேட் என்பது எதிர்மறையான பெருமானங்களை தரக்கூடியது ஆகவே இந்த அண்ட் கேட்டுக்கு எதிர்மறையான பெருமானத்தை தரக்கூடியது ஆகவே இதுக்கு நான் குறியீட்டு வடிவத்தில் எழுதுறேன் ஏ டாட் பி ஆல்டுகெதர் பார் முழுவதின் பார் அதாவது ஏ டாட் பில கிடைக்கிற பெருமானத்திற்கு எதிரான பெருமானம் ஆகவே இந்த இடத்துல பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஆகவே இதை நாம ஒப்போசிட்டா பார்க்கும் போது ஒவ்வொரு சந்தர்ப்பமா பாருங்க பூஜ்ஜியத்திற்கு ஒன்று பூஜ்ஜியத்திற்கு ஒன்று பூஜ்ஜியத்திற்கு ஒன்று ஒன்றுக்கு பூஜ்ஜியம் கிடைக்குது அதாவது நாம தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒரு அண்ட் கேட்டுக்கு எதிரான பெருமானம் அண்ட் பிளஸ் நாட் ஆகவே இந்த ஏ டாட் பி என்னத்தை குறிக்க போகுது அப்படின்னு சொன்னாண்ட குறிக்க போகுது அடுத்து நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா இதுக்கான சிம்பல் இந்த நான் கேட்டுக்கான ஒரு உண்மை அட்டவணை ஃபைனலைஸ் பண்ணது அது எவ்வாறு உருவாகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆக ஃபைனலைஸ் பண்ணது ஒன்று 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 பூஜ்ஜியம் அப்படிங்கிற ஒரு வெளியீட்டினை உங்களுக்கு தரும்
அடுத்து நாம பார்க்க போறது என்ன அப்படினு சொன்னா அண்ட் கேட்டுக்கான பூலியன் கோவை ஏயும் பியையும் இன்புட்டா செலுத்துவமா இருந்தா கியூங்கிற ஒரு வெளியீட்டினதான் ஆக இதுல பார்த்து கொள்ளுங்க கியூ சமன் ஏ டாட் பி முழுவதின் பார் அதாவது ஏ டாட் பிக்கு எதிரான பெருமானத்தை வெளியிட்டா தரும் அதாவது இந்த கியூங்கிற ஒரு குறியீட்டில் தரும் அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா நோ கேட் அதாவது நாட் கேட் பிளஸ் ஓஆர் கேட்டை நாம சொல்லுவோம் நோர் கேட் இதுல நீங்க பார்க்கலாம் நோர் கேட் நோர் கேட்டுக்கான சிம்பல் பிளஸ் ஒரு நாட் கேட் அதாவது இது ஒரு சுருக்கின வடிவமா இந்த மாதிரி நம்ம காட்சிப்படுத்தணும் அடுத்து நாம பார்ப்போம் இந்த நோர் கேட்ஸ் பார்க்கும்போது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு ஏபி உள்ளீடு இரண்டு உள்ளீடுகள் பயன்படுத்தியிருக்கோம் ஏ பிளஸ் பி கண்டுபிடிச்சிடலாம் ஆல்ரெடி படிச்சது ஓஆர் கேட் அடுத்து பாருங்க இந்த ஓஆர் கேட்ல உருவாக்கப்பட்ட பெருமானங்களுக்கு எதிரான பெருமானங்கள் பூஜ்ஜியம் இருக்குமா இருந்தா ஒன்று ஒன்று இருக்குமா இருந்தா பூஜ்ஜியம் ஒன்று இருக்குமா இருந்தா பூஜ்ஜியம் ஒன்று இருக்குமா இருந்தா பூஜ்ஜியம் எதிரான பெருமானங்களை தரக்கூடியதா இருக்கு அடுத்து நாம பார்ப்போம் இந்த ஏ பிளஸ் பி ஓஆர் கேட்டுக்குள்ளது அடுத்து பார்ப்போம் ஏ பிளஸ் பி முழுவதின் பார் யாருக்குள்ளது அப்படின்னு சொன்னா இந்த நோர் கேட்டுக்காக உள்ளது அடுத்து பார்க்கலாம் இந்த நோர் கேட்டுக்கான குறியீடு ஃபைனலைஸ் பண்ண ஒரு ட்ரூத் டேபிள் நோர் கேட் ஒன்று பூஜ்ஜியம் 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 நான்கு சந்தர்ப்பங்கள் அடுத்து பார்க்கலாம் நோர் கேட்டுக்கான பூலியன் கோவை ஏபி உள்ளீடு கியூ என்பது வெளியீடு அதாவது ஏபியையும் கூட்டி அதற்கு எதிரான பெருமானம் ஆகவே நாம இதை எடுக்கலாம் கியூ பிளஸ் கியூ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி முழுவதின் பார் ஆகவே ஏ பிளஸ் பி முழுவதின் பார் வெளியீடா உங்களுக்கு கிடைக்க போகுது மாணவர்கள் நாம அடுத்து பார்க்க போறது எக்ஸ்ஓஆர் கேட் சற்று வித்தியாசமான ஒரு வாயில் அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் இதுல குறியீட்டு வடிவம் ஆகவே இது ஒரு ஓஆர் கேட் ஒத்ததா இருக்கு அது இல்லாம ஓஆர் கேட்டோட ஒத்தது வித்தியாசப்படுத்துறது என்ன காரணம்னு சொன்னா இந்த வளைவான ஒரு கோடு மேலதிகமாக காணப்படுது இதுதான் ஒரு எக்ஸ்ஓஆர் கேட்டுக்கான குறியீட்டு வடிவம் இதுல நாம ஒரு உண்மை அட்டவணையை கிரியேட் பண்ணலாம் ஏபி அப்படிங்கிற ஒரு ரெண்டு இன்புட்ஸ் அதுக்கான பெருமானங்கள் நான்கு சந்தர்ப்பங்கள் படிச்சிருக்கோம் அது இல்லாம இதுக்கு ஏ எக்ஸ்ஓஆர் பி அப்படின்னு சொல்லலாம் அதாவது எக்ஸ்ஓஆர்ன்றது குறிப்பதற்காக ஒரு பிளஸ் அதை சுற்றி ஒரு வட்டம் ஆகவே இந்த இடத்துல நீங்க பாருங்க இரண்டு உள்ளீடுகள் வெவ்வேறு பெருமானத்தை கொண்டிருக்கும் போது வெளியீடும் ஒன்றை கொண்டிருக்குது அதாவது பாருங்க இரண்டு உள்ளீடுகள் வெவ்வேறு பெருமானத்தை கொண்டிருக்கும் போது வெளியீடு ஒன்றை கொண்டிருக்கு ஏனைய சந்தர்ப்பங்கள் ஏனைய இரு சந்தர்ப்பங்கள் காணப்படுது அதாவது உள்ளீடு ஒரே பெருமானம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருக்கும் போது வெளியீடு பூஜ்ஜியமாக காணப்படும் ஆகவே இதை நீங்க ஜஸ்ட் ஞாபகமா வச்சுக்கொள்ளுண்டா ஓகே அதாவது இரு வேறுபட்ட உள்ளீடுகள் கொடுக்கும் போது வெளியீடு ஒன்றினை தரும் ஏ எக்ஸ்ஓஆர் பி ஆகவே இதை நான் ஒரு பூலியன் கோவையில குறிக்கிறேன் ஏபி ஆகவே அவுட்புட் கியூ அதே எக்ஸ்ஓஆருக்கு பயன்படுத்தப்படுற குறியீடு அது இல்லாமல் நீங்க பார்க்கலாம் இது ஏ எக்ஸ்ஓஆர் பி அவ்வாறு சொல்லலாம் கியூ சமன் ஏ எக்ஸ்ஓஆர் பி அப்படின்னு சொல்லலாம் அதாவது எக்ஸ்ஓஆருக்கான குறியீடு பிளஸ் போட்டுட்டு அதை சுற்றி ஒரு வட்டம் ஏ எக்ஸ்ஓஆர் பி அடுத்து நாம பார்க்க போறது எக்ஸ் நோர் கேட் அதாவது எக்ஸ்ஓஆருக்கு எதிரான ஒரு வாய் இதை நாம வரையலாம் ஒரு எக்ஸ்ஓஆர் அதோடு ஒரு நாட் கேட் இத சுருக்கின வடிவமா இவ்வாறு நாம காட்சிப்படுத்தலாம் அதாவது அந்த முக்கோண பகுதி இல்லாம இந்த வட்ட பகுதியை சேர்த்து ஒரு சிம்பிளிஃபையான ஒரு கேட்டை நாம உருவாக்கணும் அடுத்து நாம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸ் நோர் கேட்டுக்கான உண்மையாட்டம் இதை பார்க்கும்போது பாருங்க இரண்டு உள்ளீடுகள் ஏ எக்ஸ்ஓஆர் பி முழுவதின் பார் அதாவது ஏ எக்ஸ்ஓஆர் பி எதிரான பெருமதி ஆகவே நான் முழுவதின் பார் பயன்படுத்தியிருக்கேன் இதுல பார்ப்பீங்களா இருந்தா ஒரே வகையான உள்ளீடுகள் அதாவது ஒரே வகை ஒரே மாதிரியான உள்ளீடுகள் காணப்படும் போது வெளியீடு ஒன்றினை தரும் வெவ்வேறு உள்ளீடுகள் காணப்படும் போது வெளியீடு பூஜ்ஜியத்தை தரும்
தாவும் பச்சுக்கோளெல்லாம் பூச்சியும் பூச்சியும் இருக்கும் போதும் ஒன்று ஒன்று இருக்கும் போதும் ஒன்று ஒன்றுங்கிற ஒரு வெளியீட்டினை தரும். ஏனைய சந்த இரு சந்தர்ப்பங்களிலும் பூச்சியும் பூச்சியும்ங்கிற ஒரு வெளியீட்டினை தரும். இதுக்கான பூலியன் கோவையை நீங்க பார்க்கும்போது ஏபி இன்புட்டா கொடுக்கப்பட்டிருக்கு, கியூ என்பது என்னது அப்படின்னு சொன்னா அவுட்புட். இதுல நீங்க தெளிவா பார்க்கலாம் ஏ எக்ஸோஆர் பி முழுவதின் பார், அதாவது ஏ எக்ஸோஆர் பி யின் எதிரான செயற்பாடு கியூ. மாணவர்கள் இந்த இவ்வளவு நேரம் படித்தது அவ்வளவு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கேட் பாடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய சில நுட்பங்கள். அடுத்து நாம டிரெக்டா ஒரு வினாக்கு போகலாம். இந்த வினா ஒரு கட்டிடத்தின் முகப்பு கதவிற்கு வெளியே இயக்க புலனையும் ஒளிப்புலனையும் கொண்ட ஒரு பளிச்சிட்டு விளக்கு பொருத்தப்பட்டுள்ளது. அது இருட்டாக இருக்கும் போதும் வெளியிலிருந்து ஒருவர் வந்து அணுகும் போதும் இரு நிபந்தனைகள் நிறைவேற்றப்படும் போதும் தன்னியக்கமாக ஒளிரும். ஒருவர் கதவிற்கு அருகில் வரும்போது இயக்க புலனி ஆஃபில் இருந்து ஒன்னிற்கு திரும்புகிறது. ஒளிப்புலனி ஒளி இருக்கும் போது ஒன்னாகவும் இருட்டாக இருக்கும் போது ஆஃப் ஆகவும் இருக்கின்றது. ஆகவே இதை நம்ம பிராக்டிக்கலா கதைக்கும் போது ஒரு வீட்டில் ஃப்ளாஷ் லைட் காணப்படுது, அதாவது ஒரு லைட். அந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய போது தன்னியக்கமாக வேலை செய்ய போது எப்படி தன்னியக்கமாக வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இரவு நேரத்தில் மனித நடமாட்டமும் ஏதோ அசைவுகள் காணப்படும் போது அந்த லைட் வேலை செய்யணும். அதற்காக அவங்க இரண்டு புலனிகளை பயன்படுத்திருக்காங்க. புலனிகள் என்பது சென்சஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது சென்ஸ் பண்ணக்கூடியது, உள்ளீடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதை நம்ம சென்சஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இரண்டு உள்ளீடுகள் வச்சிருக்காங்க, இரண்டு புலனிகள். ஆகவே நாம் இரண்டு புலனிகளையும் இரண்டு உள்ளீடுகளாக எடுக்கலாம். ஒன்று இயக்க புலனி, இன்னொன்று ஒளிப்புலனி. இயக்க புலனி அசைவுகளை அவதானிக்கும், ஒளிப்புலனி வெளிச்சம் உள்ளது இல்லை என்ற ஒரு பெருமானத்தை தரும். ஆகவே இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் இந்த இயக்க புலனையும் ஒளிப்புலனையும் உள்ளீடாக செலுத்தப்பட போறோம். ஆகவே இந்த இடத்துல ஒரு ஒளிப்புலனி, இந்த இடத்துல ஒரு இயக்க புலனி. உங்களுக்கு தெரியும் இந்த செயற்பாடு இருள் நேரத்தில் மனித நடமாட்டம் இருக்கும் போது ஃப்ளாஷ் லைட் வேலை செய்யக்கூடிய. ஆகவே இந்த இடத்துல பாருங்க இரண்டு நிபந்தனைகள் எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்க. குறிப்பு ஒருவர் கதவிற்கு அருகில் வரும்போது இயக்க புலனி ஆஃபில் இருந்து ஒன்னிற்கு திரும்புகிறது. அதாவது ஒருத்தர் கதவு கிட்ட வருவாரா இருந்தா அந்த மோஷன் சென்சர் இயக்க புலனி ஆஃபில் இருந்து ஒன்னாகுது. ஒளிப்புலனி ஒளி இருக்கும் போது மட்டும் வெளிச்சம் இருக்கும் போது மட்டும் ஒன்னாகவும் வெளிச்சம் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஆஃப் ஆகவும் இருக்கு. நல்லா விளையும் கொள்ளுங்க, இதுதான் இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒளிப்புலனி லைட்டை சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்சர் ஒளி இருக்கும் போது ஒன்னாகவும் இருட்டாக இருக்கும் போது ஆஃப் ஆகவும் வேலை செய்யும். இப்போ நாம் இதில் இந்த பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சுற்று இருட்டாக இருக்கும் நேரத்தில் மாத்திரம் வேலை செய்யக்கூடியதா இருக்கும். இருட்டாக இருக்கும் நேரத்தில் மாத்திரம் வேலை செய்யக்கூடியதா இருக்கும் சொன்னால் இருட்டான நேரத்தில் இந்த ஒளிப்புலனி ஆஃப்ங்கிற ஒரு நிலைமையில இருக்காரு, அதாவது பூச்சியம்ங்கிற ஒரு நிலைமையில இருக்காரு. இதுல இருந்து பார்க்கலாம் ஒரு சர்க்கியூட், அதாவது இந்த பி கியூ நாம கண்டுபிடிக்க போற ஒரு சர்க்கியூட். இந்த பி கியூ சர்க்கியூட்டுக்கு உள்ளீடுகளாக ஒளிப்புலனையும் இயக்க புலனையும் வழங்கும் போது கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஒன்னுங்கிற, அதாவது ஆன் என்ற ஒரு நிபந்தனை கீழே தான் உள்ளீடா போடணும். ஆனால் இதுல நீங்க பாருங்க ஒளிப்புலனி ஒன்றாக இருக்கும் போது, அதாவது ஒன்னாக இருக்கும் போது வெளிச்சம் இருக்கு. ஒளிப்புலனி ஒன்னாக இருக்கும் போது சூழல்ல வெளிச்சம் இருக்கு. வெளிச்சம் நேரத்துல, அதாவது பகல் நேரத்துல இந்த ஃபிளாஷ் லைட் வேலை செய்யக்கூடாது. ஆகவே நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஒன்றை சைவரா மாத்தணும். ஏன்னா இந்த ஒளிப்புலனிக்கான ஒன்றை சைவரா மாத்த போறேன்னு சொன்னா இருட்டாக இருக்கும் போது மாத்திரம்தான் வேலை செய்யுது. ஆகவே இருட்டா இருக்கணும்னு சொன்னா சைவர் பூச்சியம் ஆஃப் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை. ஆகவே இந்த ஒளிப்புலனிய நான் இந்த இடத்துல நாட் கேட் போட்டு மாத்தலாம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு நாட் கேட் எதிர்மறையான பெருமானங்களை தரக்கூடியது.
நீங்க பாத்தீங்களா இருந்தா இதுக்கு நாம ஒன்று நான் உள்ளிட கட்டாயம் ஒன்று தான் கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஆக்டிவ்ல தான் இன்புட்டை உள்ளுக்கு கொடுக்கணும் ஒன்றா இருக்கும் போது நான் இந்த நாட் கேட்டை இந்த இடத்துல பயன்படுத்துவனா இருந்தா உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்று கிடைக்கும் பூஜ்யம் கிடைக்கும் அதாவது பூஜ்யம் என்பது இருட்டான ஒரு நிலைமை அந்த இருட்டான நிலைமை கிடைச்சிருச்சு இதோட இந்த செக்ஷன் ஓகே அடுத்து பார்க்கலாம் இயக்கப்புலனி இயக்கப்புலனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது கதவிற்கு அருகில் வரும்போது ஒன்றாகவும் இல்லாத நேரம் ஆஃப் ஆகும் வேலை செய்யும் ஆகவே இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளுங்க பிக்கு ஒரு நாட் கேட் அது இல்லாம இந்த இரண்டும் வேலை செய்யணும் நல்லா அவதானிச்சுக்கொள்ளுங்க இரு நிபந்தனைகளும் நிறைவேற்றப்படும் போது இரண்டும் இருக்கணும் ஆகவே இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தலாம் ஒரு அண்ட் கேட் நீங்க பாருங்க அண்ட் கேட்டுக்கான ரெண்டு உள்ளீடு போட்டு நான்கு சந்தர்ப்பம் கொடுக்கும் போது இரண்டு உள்ளீடுகளும் ஒன்றை தரும் போது நம்பர் ஒன் கிடைக்கும் போது தான் வெளியீடு ஒன்றா இருக்கு ஆகவே நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு அண்ட் கேட் அப்ப நான் இதுல இருந்து எதிர்பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா இரண்டு உள்ளீடுகளும் வேணும் இரண்டு உள்ளீடுகளும் வேணும் போது தான் இந்த இடத்துல என் கேட்டை நாம பாவிக்கிறோம் ஆகவே இதுல இருந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு நாட் கேட் என்ன காரணத்துக்காக நாட் கேட் போட்டோம் அந்த உள்ளீட்டை மாத்திரத்துக்காக இந்த இடத்துல என் கேட் போட்டதுக்கு காரணம் இரண்டு உள்ளீடுகளும் தேவை என்ற ஒரு நோக்கத்திற்காக என் கேட் போடும் ஆகவே அவுட்புட் பளிச்சிட்டு விளக்கு ஒளிரும் ஒளிராது இந்த ஒரு ஆன்சர் கிடைக்கும் இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம் என் கேட் என்பது இரண்டு உள்ளீடுகளும் கட்டாயம் வரணும் அந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு அண்ட் கேட் பயன்படுத்திக் கொள்வோம் இரண்டு உள்ளீடுகள்ல ஏதாச்சும் ஒன்று வரணுமா இருந்தா நாம இந்த ஓஆர் கேட்டை பயன்படுத்தலாம் ஆகவே இந்த வினாக்கு விடை ஒளிப்புலனி ஒரு நாட் கேட் இயக்கப்புலனி இரண்டும் சேர்ந்து ஒரு அண்ட் கேட்டினூடாக பளிச்சிட்டு விளக்கு ஒளியுது ஆகவே இந்த பாடத்திலிருந்து ஒரு பூரண விளக்கத்தை நீங்க பெற்றிருக்கலாம் ஓகே தரப்பட்ட கேள்விக்கான உண்மை அட்டவணையை பார்ப்போம் உண்மை அட்டவணையை பார்க்கும் போது உள்ளீடுகளாக ஒளிப்புலனி இயக்கப்புலனி காணப்படுது ஒளிப்புலனியை பார்க்கும் போது 0001 0101 அப்படிங்கிறத ஒரு நம்பர்ஸ் நம்ம போட்டுக்கொள்ளலாம் அடுத்து பார்ப்போமா இருந்தா இந்த ஒளிப்புலனிக்கு எதிரான ஒரு பெருமானம் தேவை காரணம் இருட்டாக இருக்கும் போது தான் அந்த லைட் வேலை செய்ய போகுது ஆகவே ஒளிப்புலனிக்கு எதிரான பெருமானத்தை இந்த குளம்ல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு 0011 0110 அதாவது இந்த பெருமானங்களுக்கு அப்படியே ஒப்போசிட் பெருமானங்கள் ஆகவே இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம் பளிச்சிட்டு விளக்கு அதாவது இந்த இயக்க புலனிங்கிற குளமையும் இந்த மூன்றாவது ஒளிப்புலனிங்கிற ஒரு குளமையும் நீங்க பார்க்கும்போது எதுல ரெண்டும் ஒன்னாக இருக்குதோ அதாவது இருட்டாவும் இருக்கணும் அது இல்லாம மனித நடமாட்டமும் இருக்கும் மனித நடமாட்டம் மற்றும் இருட்டாக இருக்கும் போது பளிச்சிட்டு விளக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா ஒளிர போகுது ஆகவே ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல நாலு சந்தர்ப்பங்கள் இருக்கு ஆகவே ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல தான் ஒளிர போகுது ஏனைய சந்தர்ப்பங்களை நாம பார்க்கலாம் மனித நடமாட்டம் இல்லை பூச்சியம் இருட்டாக இருக்கு இருட்டா இருக்கு மனித நடமாட்டம் இல்லை பிளாஷ் லைட் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே ஜீரோ அடுத்து பார்க்கலாம் மனித நடமாட்டம் இருக்கு இருட்டாவும் இருக்கு பிளாஷ் லைட் வேலை செய்யும் அடுத்து பார்க்கலாம் மனித நடமாட்டம் இல்லை ஒளியும் இல்லை அதாவது பகல் நேரம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மனித நடமாட்டம் இருக்கு பகல் நேரம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இதுல வர கேள்விகள் எக்ஸாமுக்கு வரக்கூடிய அவ்வளவு கேள்விகளும் நாங்க பிராக்டிக்கலா யோசிப்பதனூடாக நீங்க ஆன்சர் பண்ணலாம் ஆகவே நான் இந்த பாடத்தை இதோட நிறைவு செஞ்சு கொள்றேன் அனைவருக்கும் நன்றி இன்னும் ஒரு பாட அழகினூடாக தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்ப பாடத்தின் இன்னும் ஒரு பாட அழகு தொடர்பாக இனி வரும் காணொலிகளில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்